என்னத்த படகு படகுன சத்தம் கேக்குது வெடிச்சிருந்து பயமா இருக்கோ நெஞ்ச சொன்னத நெஞ்ச அத்த நம்ம ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா சேர்ந்து ஒன்னா போவோம்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல ஆஸ்பத்திரிக்கு போறத சொன்னத இன்னும் அரை மணி நேரத்துல போயிடலாம் அடிக்கடி வாட்ச பாக்குறீங்களே நேரம் முடிய போகுதா எம கண்ட முடியும் அரை மணி நேரம் கத்த என்ன மரியாதை எங்களை குலகார குடும்பம் சொன்னீங்களே இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க நான் உங்க பொண்ணை கல்யாணம் செஞ்ச காரணமே நீங்க எங்க குடும்பத்தோட சேருவீங்கன்னு ஆனா எப்ப மருமகனை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டீங்களோ இனிமே அந்த நம்பிக்கை போயிடுச்சு நீங்க மட்டும் இல்லத்த நம்ம நாட்டுல பல பேர் எங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது பரம்பரை பகை அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு காலம் பூரா பேசாம இருப்பாங்க அவங்க கிட்ட போய் உங்க சண்டைக்கு என்ன காரணம்னு கேட்டா கல்யாண பத்திரிகையில பேரு போடல காது குத்துக்கு நேர்ல கூப்பிடல விசேஷத்துல முதல் பந்தியில உட்கார வைக்கலன்னு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பரம்பரை பரம்பரையா பேசாம இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பேசியிருந்தாங்கன்னா அஞ்சு தலைமுறைக்கு அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க வெளிநாட்டுல எல்லாம் எல்லா சொந்தத்தையும் அங்கிள் ஆன்டின்னு ரெண்டு வார்த்தையில அடைக்கிறாங்க ஆனா இங்க சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா மாமா அத்தை கொழுந்தனாரு நாத்தனாரு ஓரங்கத்தி ஒண்ணு விட்ட பெரியப்பா சித்தப்பா பங்காளின்னு எவ்வளவு சொந்தத்தை இந்த மண்ணுல பிறந்துட்டு இந்த சொந்தத்தோட அருமையெல்லாம் தெரியாம உங்க வரட்டு பிடிவாதத்துக்காக எல்லாத்தையும் வந்துட்டு ஒத்த மரமா வாழ்ந்து என்ன சோத்த கண்டிங்க த மகளை பிரிஞ்சு என் தாத்தா பட்ட வேதனை தங்கச்சியை பிரிஞ்சு என் அப்பா பட்ட வேதனை உங்க மகளை பிரிஞ்சு நீங்க பட வேணாத்த உங்க பொண்ண உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் உன்னை தூக்கி அவன் காருக்குள்ள போட்ட உடனே உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் உன்னை காப்பாத்தணும்னு நாங்க பின்னாடியே ஓடியாரம்மா நல்ல வேலை அண்ணி நீங்க உடனே காரை விட்டு இறங்கிட்டீங்க இல்லன்னா என்ன ஆயிருக்க அண்ணன்தே உங்களை தெய்வமா இருந்து காப்பாத்திருக்காரு அவன் சாகலன்னு வருத்தப்படாதீங்க அண்ணே அத்தக்காரி கொள்ற அளவுக்கு துணிஞ்சிட்டான்னு தெரிஞ்ச உடனே பொண்ணை மறுபடியும் ஒப்படைக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் பாத்தீங்களா இதுல இருந்து என்ன தெரியுது அவன் தோத்துட்டான் நீ தோத்துட்டான் அவர் தோக்கல நான் தான் தோத்துட்டேன் என் பொண்ணை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போறேன் ஹலோ ஹலோ அந்த மூணு பேர் என்ன கொலை பண்ண பாக்குறாங்க என்ன காப்பாத்துற மாப்ள இன்னும் நீங்க டிராமா பண்ணுதுலையா அத உங்க பொண்ண ஒப்படைக்கிறேன்னு சொல்லட்டல்ல ஐயோ இல்ல மாப்ள நான் நிஜமா நிஜமா சொல்றேன் என்ன நம்புங்க அவங்க என்ன கொலை பாக்குறாங்க ஹலோ ஹலோ ஹலோ
அத்த நீங்க ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்க. இல்லப்பா அவங்க எனக்கு போன வேங்கத்த உனக்கு உங்க அண்ணனுக்குள்ள பகையை வச்சு இப்ப நாங்க உன்னை கொல்ல போறோம். அந்த பழி உங்க அண்ணன் மேல போட்டு அவனை எங்களை மாதிரியே கம்பி என்ன வைக்க போற முடியாது. நாங்க நினைச்சிருந்தா ஜெயிலேந்து வந்த மறு நிமிஷமே உங்க அண்ணனை கொடுக்க முடியும். அப்படி செஞ்சாவன் அஞ்சே நிமிஷத்துல செத்துருவான். எங்களுக்கு தேவை அது இல்ல. எங்களை மாதிரியே தினம் தினம் சாவணும். அதுக்கு நீ சாவணும். அன்னைக்கு நடந்துச்சு. நீ என்ன நம்பல? நான் உன்னை நம்புறேன். என் தங்கச்சி கொலை பண்ண மாட்டான்.